வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் தமிழ் வேர்ல்டு. ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான டெக் டியூட்டோரியல்ஸ் எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அதில் பர்டிகுலராக ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் வந்து அவங்களோட ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதில் பர்டிகுலராக இந்த வீடியோவில் CBSE புக்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ண போகிறதுங்கிறத தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ CBSE படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோவில் எப்படி CBSE புக்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணுறது அதோட லிங்க்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிற ப்ரொசீஜரையும் உங்களுக்கு சொல்ல போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம ஸ்டேட் போர்ட் புக்ஸ் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் க்ரோம் அப்படிங்கிறதுல போய்க்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் தான். ஸோ CBSE புக்ஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்தோடனே கிளிக் ஹியர் டு வியூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமாக இன்னொரு ஆப்ஷன், ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லைன்னா உங்களுக்கு யூஐ வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிறத முக்கியமாக சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் டெஸ்க்டாப் சைட்டில் தான் இருக்கிறேன். ஸோ இதில் எடுத்துகிட்டு கிளிக் ஹியர் டு வியூ அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸஸ் எல்லாமே டிவைட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் என்ன கிளாஸஸ் படிக்கிறீங்க, ஸோ உங்களுக்கு என்ன புக்ஸ் தேவைப்படுதுங்கிறத இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 12th புக் வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ கிளாஸ் 12 அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 12th புக் எல்லாமே எனக்கு லிஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன புக் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதாவது புக் வந்து சூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃபுட் ப்ரொடக்ஷன் பார்ட் 4 டெக்ஸ்ட் புக் 12th அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த PDF, ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிற ஃபார்மெட் என்ன ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா PDF ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த PDF வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த PDF கம்ப்ளீட்டாக லோட் ஆயிடுச்சு. ஸோ இதில் மேலேருந்து பார்த்திங்கன்னா அதாவது லெஃப்டில் டாப் கார்னர் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா ஒரு பிரிண்ட் சிம்பிள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் வியூஸ் சின்னதாக இருக்குது. ஸோ இதில் கண்டிப்பாக நீங்கள் டெஸ்க்டாப் சைட்லேருந்து அந்த டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதனால தான் நான் இந்த டெஸ்க்டாப் சைட்டில் இருக்கிறேன். ஸோ நீங்கள் லேப்டாப்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஸோ இதை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் மொபைல்ஸ்லையும் டவுன்லோட் பண்ணலாம், அது எப்படிங்கிறதா சொல்ல போகிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படிங்கிறது இருக்குது. லெஃப்ட்டில் டாப் மோஸ்ட்டில் கார்னரில் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பிரிண்ட், ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட். ஸோ நான் கரெக்டாக டவுன்லோட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நான் ஏற்கனவே இந்த டாக்குமெண்ட் வந்து சும்மா டவுன்லோட் பண்ணி பார்த்துருந்தேன், எல்லாமே டவுன்லோட் ஆகுதாங்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்பி டவுன்லோட் பண்ணவா, அகைன் டவுன்லோட் பண்ணவாங்கிற மாதிரி கேட்குது. ஸோ திரும்பியும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எனக்கு PDF வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ அந்த PDF எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே நான் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது தான் டிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு. ஸோ புக்ஸும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கம்ப்ளீட் PDFம் உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி புக்ஸ்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது. ஸோ இது வந்து நீங்கள் லேப்டாப்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி CBSE புக்ஸ் எதுவும் டவுன்லோட் பண்ணணும் கேட்டாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.